அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அழகன் முருகன் ஃபேமிலி. நம்ம ஃபேமிலிக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலுமிச்சம்பழத்தையுடைய எண்ணற்ற நன்மைகள் என்னென்னா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பொதுவாக எலுமிச்சையில் வந்து அருமையான மருத்துவ குணங்கள் தன்னுள்ளே இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இதில் விட்டமின் சி அதிக அளவில் உள்ளது தான் இதன் சிறப்பு அம்சம்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அதை விட ஏராளமான விட்டமின்களும் தாது பொருட்களும் வேதிப்பொருட்களும் எலுமிச்சையில் இருக்குது. இது நமக்கு ஏற்படும் பல்வேறு நோய்களையும் குணமாக்கும் சிறந்த நிவாரணியாகவும் விளங்குது. அந்த வகையில் இப்போது எந்த நோய்க்கெல்லாம் நிவாரணியாக விளங்குது இந்த எலுமிச்சைன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கப் சூடான காபி இல்லைனா தேநீரில் ஒரு எலுமிச்சம்பழத்தை பாதியாக நறுக்கி பிழிஞ்சு சாறு கலந்து குடித்தா தலைவலி குணமாகும். கல்லீரல் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்க எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு சாறு எடுத்து அதில் தேன் கலந்து குடித்தா கல்லீரல் பலப்படும். எலுமிச்சம்பழ சாற்றில் ஒரு தேக்கரண்டி ஜீரகத்தையும் ஒரு தேக்கரண்டி மிளகையும் கலந்து வெயிலில் காய வச்சு காஞ்சதுக்கப்புறம் நல்லா பொடி பண்ணி அதை ஒரு பாட்டிலில் பத்திரப்படுத்திக்கணும். காலை மாலை அப்படின்னு இரு வேளையும் இதில் அரை தேக்கரண்டி அளவு வாயில் போட்டு வெந்நீர் குடித்து வந்தால் பித்தம் குறையும். எலுமிச்சம்பழ சாறை உடலில் தேய்ச்சி குளித்தா உடல் வளர்ச்சி நீங்கி உடல் வந்து நறுமணமாக இருக்கும், புத்துணர்வும் பெறும். எலுமிச்சம்பழ சாற்றை தலைக்கு தேய்ச்சி அரை மணி நேரம் ஊற வச்சு பின்னர் குளிக்கணும். இது தலைக்கு முடிக்கு வளர ரொம்பவே நல்லது. உடல் பருமன், கொலஸ்ட்ரால், அதிக எடை உடையவர்கள், நீரழிவு வியாதியால் அவதிப்படுபவர்கள் வந்து தினமும் ஒரு எலுமிச்சம்பழ சாறு குடிச்சு வரலாம். இது வயிற்று வலி, வயிறு உப்பசம், நெஞ்செரிச்சல், கண் வலி ஆகியவற்றை குணமாக்குது. பெண்கள் மாதவிலக்கு பிரச்சனையால் மிகவும் பாதிக்கப்படுகிறாங்க. அந்த சமயங்களில் அடி வயிற்று வலி அதிகமாக இருக்கும். அந்த சமயத்தில் எலுமிச்சை பழத்தை கொண்டு செய்யப்பட்ட உணவு மற்றும் பானங்களை எடுத்துக்கிட்டால் மாதவிலக்கின் போது உண்டாகும் வலி வந்து குறைஞ்சிரும். இது மட்டும் இல்லைங்க, இது போல பல நன்மைகள் வந்து இந்த எலுமிச்சம்பழத்தில் நிறையவே இருக்குது. அப்படிப்பட்ட எலுமிச்சம்பழத்தை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்து இந்த அனைத்து விதமான நன்மைகளையும் நம்மளும் பெற்றுக்கொள்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அழகன் முருகன் ஃபேமிலிக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.